கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே எனில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்திரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே எனில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே ஆராதிப்பேனான் நான் ஆயுள் நாளெல்லாம் ஆரா பேனான் ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேனாம் இரட்சித்திருக்கிருபையால் காத்திரு தயவினால் மீட்டிர தூக்கி நீர் இறக்கத்தால் திருச்சி கிருபையால் காத்திரு தயவினால் மீட்டிற இரத்தால் தூக்கினர் இறக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே உன் அன்பை என்றும் நான் ஆராதிப்பேனான் நான் ஆயுள் நாள் எல்லாம் நான் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன செய்தேனோ தெரியலையே எனில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே என் ஆசை நாயகா இனிய மணவாலா என் ஆசை நாயகா இனிய மணவாலா எப்போது உம்முகத்தை

ஆரா பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேனான் குனிந்து தூக்கினிரே பெரியவனாக்கினே குனிந்து தூக்கினிரு பெரியவனாக்கினிரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதி தீரே அளவே இல்லாமல் ஆசீர்வதி தீரே மறப்பேணோ மறந்து போவேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ என்ன சொல்லி பாடிடுவேனார் ராதிப்பேனான் ஆரா பேனான் ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாள் எல்லாம் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே என்னதவம் செய்தேனோ தெரியலையே எனில் இவ்வளவாய் அன்பு வைத்திரே ஆராதிப்பேனான் ஆராதிப்பேனான் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனான் 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 ஆயுள் நாளெல்லாம் ஆராதினா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் முத வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் மக்கள் நன்றி தகப்பனே என்றைக்கு ஆண்டவரே என்னோடு நீர் பேசும் முத நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் இன்றைக்கு ஆண்டவர் முதல் வார்த்தையானது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய விடுதலை சமாதானத்தை சந்தோஷத்தை தரும்படியாய் அப்பா அம்மா ஐயா நன்றி தகப்பனேன் நீர் அப்படியா செய்வீர் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசு நாமத்தில் ஜிபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தேவை செய்தி அடிக்கும்படியாய் எனக்கு வாய்ப்பனை கொடுத்த ஐஎம் டிவி எல்லா அங்கத்தினர்களுக்கும் நன்றியும் வாட்டுதலும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே செய்திக்கு ஆதாரமாக கலாத்தியர் நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் நானும் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டதற்காக ஆகையால் உலகம் எனக்கு சிலுவலை இருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறை உண்டிருக்கிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போஸ்தனுடைய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த நன்மைகளை குறித்து இங்கே பேசுவதை பார்க்கிறோம் அவன் சொல்கிறான் அப்போஸ்தனுடைய பவுல் நானும் சிலுவே குறித்தே அல்லாமல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டனகு அருமையான தேவனை பிள்ளையே பவுல் பழைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் அவன் ஷீஷர்களை பயமுறுத்தினவன் பரிசுத்தவான்களுக்கு பொல்லாப்பை செய்தவன் கத்துடைய நாமத்தை தொழுகிறவர்களை சிறுபிடிக்க நிருபத்தை வாங்கினவன் சபை மக்களாகிய புருஷரையும் ஸ்திரிகளையும் முற்பட்டவன் முற்பட்டவன்தான் இந்த ஷவுல் அருமையான தேவப்பிள்ளையே இந்த ஷவுல் தமஸ்கோக்கு போகிற வழியிலே இயேசு அவனை சந்தித்தார் ஹலலூயான் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலுமாய் பிரகாசித்தது அவன் முகம் குப்புற விழுந்தான் அருமையான திவப்பலையே வேத சொல்லுகிறது எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளியே அந்த ஒளியை பிரகாசித்த பொழுது அவன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான் அப்பொழுது ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் ஒப்பிடுகிறான் காரணம் என்ன தெரியுமா சவுளே சவுளே இந்த முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா ஆ நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவ நானே என்று சொல்லி கர்த்தர் அங்கே அவனுக்கு வெளிப்படுத்தினார் எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே இன்றைக்கு அந்த பவுல் அந்த சவுல் பவுலாக மாறிப்போனான் ஏனென்றால் கர்த்தரை அவன் சந்தித்த மாத்திரத்திலே அவனை சுற்றி ஒரு ஒளி பிரகாசித்த மாத்திரத்திலே எந்த மனிதனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவனை பிரகாசிக்க செய்தது ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்தான் எனக்கு அரிமான திவப்பிள்ளையே அப்போது அந்த அந்த வேளையிலே அவன் கண்களில் அக்குருடானது அவன் கண்கள் திறக்கப்பட கர்த்தர் அணையனை அனுப்புகிறார் அணையனும் அனுப்பி அவனை அவன் கண்களை திறக்க செய்கிறார் ஹாலூயா அப்போ சொல்கிற அணையனே கேட்குறாரு ஆண்டவர் இவன் நம்முடைய மக்களை துன்புறுத்தினவன் துன்புறுத்தினவன் அது மாத்திரமல்ல பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படியாய் நிருபத்தை வாங்கினவன் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது அது எனக்கு தெரியும் பிரஜாதி பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இசுரவர்களுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அங்கே அவனை அவனுக்கு குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார் எனக்கு அருமையான பிள்ளையே அந்த பவுல் அப்போஸ்தலன் அவன் சொல்லுக என்னுடைய நாமத்தை நிமித்தம் அவன் பாடுபட வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அவ அந்த ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலே கத்தரவனை சந்தித்த மாத்திரத்திலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொன்னான் கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அங்கே சாட்சி கொடுக்கிறான் கரிமான தேவ தேவப்பிள்ளையே அவன் சிலுவை நிலையிலே வந்து விட்டான் அழலு யா ஹழலூயா உன்னத மாணவரின் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையிலே தங்குவான் என்று வேதம் செல்கிறது சிலுவை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை எனக்கு அருமையான பிள்ளையே கிறிஸ்துவின் சிலுவை தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது யோசப்புக்கு மனசு இப்ராஹிம் என்ற இரண்டு குமார்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது யாகோப்பு அவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக கொண்டு வரப்படுகிறான் மனசு மூத்தவன் எப்ராம் இளையவன் யாக்கோப்பு நிறத்தில் ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வரப்படுகிறார்கள் இடது பக்கத்தில் எப்ராயும் வலது பக்கத்தில் மனசையும் நிற்க வைக்கிறான் ஆனால் இஸ்ரவன் யாக்கோப்பு ஆசீர்வித்த விதம் விசேஷமானது அழலூயா ஏ வலது கையை இடது பக்கமாக நேராய் இருந்த எப்ராயின் மேலும் இடது கையை வலது கைக்கு இருந்த மனசம் மேலும் தன் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிறான் கைகளை ஒன்றுக்கு ஒன்று குறுக்காக வைத்து ஆசிர்வதித்தான் அது சிலுவையின் நிலாட்டமாக இருக்கிறது சிலுவையன்று ஆசீர்வாதம் இல்லை எனக்கு அறிமான தேவப்பிள்ளையே லூக்கா ஒன்பதாம் அதிகார இருபத்தி மூன்றாம் வசன் இப்படி சொல்கிறது சிலுவையை எடுத்துக்கொண்டு கத்தரை பின்பற்ற மனதா இருக்கிறவர்களா இருப்போமானில் மற்றவர்களுக்கு நாம் பாரமாக இருக்க மாட்டோம் லூயா ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே கடவன் என்று சொன்னார் ஆம் எனக்கு அறிமையான தெய்வப்பிள்ளையே சிலுவையை எடுத்துக்கொண்டு கத்தரை பின்பற்ற மனதா மனதற்றவர்களாய் நாம் இருப்போமானால் மற்றவளுக்கு நாம் பாரமாக இருப்போம் எனக்கு அறிமையான தெய்வப்பிள்ளையே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலுவையோ தியாகமோ பாடுகளோ தவிர்க்க முடியாதது எனக்கு தேவ தெய்வப்பிள்ளையே பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது எனக்கு தேவ தெய்வப்பிள்ளையே பாடுகள் வழியாக சிலுவையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று பரமபிதா சித்தம் கொண்டிருக்கிறார் அழலூயா நானும் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டனாகி என்று சொன்னான் பிலிப்பேர் மூணாம் அதிகாரம் ஐந்திலிருந்து எட்டு வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே அங்கே சொல்கிறான் நான் எட்டாம் நாளில் விருது சேதனம் பண்ணப்பட்டவன் இஸ்ரேவில் வம்சத்தான் பென்யமின் கோத்தரத்தான் எப்ரேயில் பிறந்த நான் இப்ரேன் நியாயப்பிரமாணத்தின் படி பக்தி வைராகியம் உள்ளவன் குற்றம் சாட்டப்படாதவன் கமாலியன் பாதத்திலே நியாயப்பிரமாணத்தை கற்றவன் பல நிருபங்களை எழுதினவன் அவன் சொல்கிறான் இப்படி பல மேன்மைகளை நான் கொண்டிருந்தாலும் இவள் எல்லாம் நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன் அழுவியா ஏனென்றால் நானோ சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன் என்று சொல்லி அங்கு அறிக்கை செய்கிறான் எனக்கு அறிமான பிள்ளையே அவனுக்குள்ளே மேன்மை பாராட்ட எத்தனையோ காரியம் இருந்தும் அவன் மேன்மை பாராட்டது ஒன்றே ஒன்று தான் சிலுவை குறித்து ஏனென்றால் சிலுவை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை எனக்கு அறிமான பிள்ளையே அப்படி என்றால் இந்த சிலுவை நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறது அது சிலுவையின் மேன்மை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் கஸ் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பை கொண்டு வந்தது அவர் சிறுவையில் சிந்த ரத்தமானது நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே ஒன்னு இப்போது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்கிறது நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் அழலூயா நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் ஆதியாகவும் ஒன்று இருபத்தேழு சொல்லப்படுகிறது தேவன் தமது சாயிலாகவும் தமது ரூபத்தின் சாயிலாகவும் மனிதனை சிருஷ்டித்தார் அப்படி சிருஷ்டித்த மனிதனுக்கு சிஷித்த மனிதனை அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினப்படினாலே அவன் ஜீவ ஆத்மாவை மாறிப்போனான் என்று வேதம் சொல்கிறது அழகான ஏதேன் தோட்டம் மகிமையின் பிரசன்னத்தினாலே அவன் பாது பாதுகாக்கப்பட்டவனாக இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார் நன்மைத்தையும் அறியத்தக்க க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி என கரிமான தெய்வப்பிள்ளையே ஆதாமை ஏவாலும் கீழ்ப்படியாமை போனபடினாலே பாவம் அங்கு பிரவேசித்தது எனக்கு கரிமான தெய்வப்பிள்ளையே பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று என் சத்தியவேதன் சொல்கிறது மனிதன் எல்லாவற்றையும் இழந்து போனான் என கரிமான தெய்வப்பிள்ளையே லூக்கா பத்தொம்பது பத்து சொல்கிறது இழந்து போனதை தேடவும் ரட்சுக்குமே மனுஷகுமாரன் வந்தார் என்று வேத சொல்கிறது இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து போன மனிதனை கற்ற தே கற்ற தேடி வந்தார் என கரிமான தெய்வப்பிள்ளையே அவன் மகிமையை இழந்து போனான் அதிகாரத்தை இழந்து போனான் ஆசீர்வாதத்தை இழந்து போனான் பிரசன்னத்தை இழந்து போனான் அந்த இழந்து போனதை கத்தர் மறுபடியுமா திரும்ப கொடுக்கும்படியா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் வேதம் சொல்கிறது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நியமனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை எடும்படி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று என் சத்திய வேதன் சொல்கிறேன் எனக்கு அருமையான பிள்ளையே அவர் சிந்தின ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது என அறிமையான தெய்வப்பிள்ளையே மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் இப்படி சொல்கிறது இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் தமிழ் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் எனக்கு அரிமான தேவப்பிள்ளையே இயேசு சிலுவிலே அறையப்பட்டு சிந்தின ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாக மீட்பு உண்டானது நீ எப்பட்ட நிலைமலை இருந்தாலும் சரி எப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி என் ஆண்டவராக இயேசு உன்னை அவர் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எனக்கு தேவ பிள்ளையே நீ எப்பேற்பட்ட நிலைமலை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி உன் பாவங்களை மன்னிக்க முடியாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் இன்றைக்கு உ ரத்தத்தை சிந்தி அவர் விளைக்கரை கொடுத்து இன்றைக்கு உன்னை மீட்டிருக்கிறார் எனக்கு அருமையான பிள்ளையே அதை சொன்னார் வருத்தப்பட்டு பார சுமக்குள்ளே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு ஆசீர்வத்தை தருவேன் நான் உங்களுக்கு மீட்பை தருவேன் என்று சொல்லி அவர் அறைக்கூல் விடுகிறார் எனக்கு அருமையான பிள்ளையே ஏசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று என் சத்தியவேதன் சொல்லு எனக்கு அருமையான பிள்ளையே ரெண்டாவது காரியமாக ஒன்று குறிஞர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன் இப்படி சொல்லுகிறது கட்டுப்போபவர்களுக்கு சிலுவை உபதேசமானது கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமும் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தெய்வபலனாக இருக்கிறது என்று வேதம் செல்வது கெட்டுப்பவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறதாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தெய்வபலனாக இருக்கிறதாம் எனக்கு கரிமான தெய்வப்பிள்ளையே அந்த சிலுவை உபதேசமானது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதா இருக்கிறது கெட்டுப்போவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது எனக்கு கரிமான தெய்வப்பிள்ளையே ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது கலாத்தியர் ஐந்து இருபத்தி நாலு சொல்லப்படுவது கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் எனக்கு அரிமான தீபப்பலையே கிறிஸ்துவனுடைய உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று என் சத்தியவிதம் சொல்கிறது அப்படியென்றால் நாம் சிலுவையிலே எல்லாவற்றையும் அறைய ஒப்பு கொடுத்த பிறகு மறுபடியும் கீழே இறங்கக்கூடாது என்று என் சத்திய விதம் சொல்லுது எனக்கு அரிமான அப்படி என்றால் மறுபடியும் பாவத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது ஏனென்றால் நாம் உலகத்திலிருந்து பிரிக்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உன்னையும் என்னையும் தேவன் அழைத்து அவர் பிரித்தெடுத்து அவர் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு உத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார் எனக்கு அறிமான பிள்ளையே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று என் சத்தியவேதன் சொல்லு எனக்கு அறிமான பிள்ளையே இனி பாவத்துக்கு ஊழி செய்யாமல் பழைய மனுஷனை ஒருவோடு கூட சிலுவலை அறைப்பட்ட வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பாவ மனுஷனை நாம் சிலுவையில் அறைய அறையப்பட்டுகிறோம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இனி பாவத்திற்கு நாம் ஊழித்தை செய்யக்கூடாது என்று என் சத்தியவேதம் சொல்லு எனக்கு அறிவான தெய்வப்பிள்ளையே ஏனென்றால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று என் சத்தியவேதம் சொல்லுகிறது ஏனென்றால் நம்முடைய அழைத்தவர் அவர் பரிசுத்தர் அவர் பரிசுத்ததாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என் சத்தியவேதன் சொல்லு எனக்கு அறிமான தெய்வப்பிள்ளையே அதுதான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நமக்கு தேவ பலனாக இருக்குது என்று என் சத்தியவேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தெய்வபலனாக இருக்கிறது என அரிமான தெய்வப்பிள்ளையே ரோமர் பதினாலு ஆறு பதினாலு சொல்லி சொல்லப்படுகிறது கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது நாம் இன்றைக்கு நியாயபிரமானத்துக்கு இல்லாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது என அரிமான தெய்வப்பிள்ளையே நமக்கு அதுதான் தேவ பலனாக இருக்கிறது சிலுவை உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது எனக்கு அருமையான பிள்ளையே ஏனென்றால் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் எனக்கு அருமையான பிள்ளையே கெட்டுப்போவர்களுக்கு அது விசாலமான ஒரு வழியாக இருக்கிறது ஆனால் நமக்கு இடுக்கணமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் அப்படி இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கும் பொழுது தான் நாம் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் எனக்கு அருமையான பிள்ளையே இன்றைக்கு நாம் நமக்கு ரட்சிக்கப்பட்டு நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டு நமக்கு அது தெய்வபலனாக இருக்கிறது ஏனென்றால் கெட்டுப்போவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே மூன்றாவது காரியமாக ஒன்று குலசியர் ஒன்று இருபதில் நாம் ஆசித்து பார்ப்போம் ஆனால் சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்த ஆசீர்வாதம் சமாதானம் அழலுவியா ஹலலூயா எனக்கு அறிமையான தெய்வப்பிள்ளையே ஏசியா ஒம்பது ஆறு சொல்லப்படுகிறது அவர் சமாதான பிரபு ஒருவேளை இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே சமாதத்தின் தேவன் இன்றைக்கு உங்களை சமாதானத்தினில் நிரப்பப் போகிறாள் எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே அவர் பகையை சிலுவையிலே கொன்று முன்னே தூரமாக இருந்த நம்மை நமக்கு ஒப்புற வாக்கினார் எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே நம்மை ஒப்புற வாக்கினார் அது மாத்திரமல்ல பகையை நின்று அந்த சுவரை அவர் உடைத்து தள்ளி ஒரு புதிய மனுஷனை சிஷ்டித்து நமக்கு சமாதானத்தை அவர் அருளினார் எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே வேதம் செல்கிறது அவர் சமாதானக்காரர் அழலூயா இன்றைக்கு ஒருவேளை சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சமாதான பிரபு அவர் சமாதானக்காரர் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் அவர் நமக்கு நடுவாய் அவர் பிரிவினை உண்டாக்கினது ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அந்த பகையை தகர்த்தார் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணினார் எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே அவர் சமாதான பொறுப்பு என்று என் சத்தியவேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல கலாத்தியர் மூன்று பதிமூணு சொல்லுகிறது அவர் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம் சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வாதமாக மாற்றினார் எனக்கு அறிவான தெய்வப்பிள்ளையே நம்முடைய சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் அவர் நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடு கொடுத்துருக்கார் எனக்கு அருமையான தெய்வப்பிள்ளையே சமாதானத்தை நமக்கு அவர் வேதம் சொல்கிறது இன்னைக்கு ஒரு ஷாபமும் இராது இனி ஒரு ஷாபமும் இராது ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்தையும் மாற்றி உன்னை ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்ற அவர் விரும்புகிறார் எனக்கு அருமையான தீபப்பிள்ளையே இன்றைக்கு அவர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உன்னை மாற்ற விரும்புகிறார் எல்லா அவர் சிலுவையில் எல்லா விதமான சாபத்தை சுமந்து அவர் தீர்த்தப்படினாலே இன்றைக்கு சமாதானக்காரராய் அவர் சமாதான பொருவாய் உன் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவ அவர் சமாதான பிரபு என்று என் வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அவர் சிலுவையில் சம்பாதித்த இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் ஒன்று பதிர் ரெண்டு இருபத்தி நாளில் அவர் தழுமுகலினால் நாம் சுகமாகிறோம் அவர் சிறுவிலே சம்பாதித்த இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் அவர் தழுமுகளாலே நாம் சுகமாகிறோம் என்று வேதம் செல்கிறது ஏனென்றால் அவர் அநேக தழுமுகளை நமக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய காயங்களை ஆற்றும்படியாக அவர் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் எனக்கு அரிமான தேவப்பிள்ளையை இன்றைக்கு பலவிதமான டாக்டர்கள் சொல்கிறார்கள் இருபத்தொன்பது விதமான வியாதி இருக்கிறது ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முப்பத்தொன்பது அடிகளை வாங்கி அவர் காயங்களை பட்டபடினாலே நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றிக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதை செல்கிறது அது மாத்திரமல்ல அவருடைய காயங்களினாலே நாம் சுகமாகிறோம் என்று வேதை செல்கிறது நீ எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் சரி ஒருவேளை உன் இருதத்தின் காயமாக இருந்தாலும் சரி உன்னுடைய சரீரத்தின் காயமாக இருந்தாலும் சரி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே பட்ட காயத்தினாலே உன் காயங்களை ஆற்றும்படியாய் இன்றைக்கு இ இன்றைக்கு அவர் உன் காயங்களை ஆற்ற அவர் வல்லமிள்ள தேவனாக இருக்கிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று சொல்லி அவர் வாக்குதத்தை கொடுத்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் அவர் வாக்கு மாறாதவர் மாத்திரமல்ல உன் காயங்களை கட்டி உன்னை சுகமாக்க வல்லமில்லை தேவனாக இருக்கிறார் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கும் வாழ்ந்த போது அநேக வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார் அது மாத்திரமல்ல அவர் சுகத்தை கொடுத்தார் இருதயம் நொறுகுண்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவன் காயத்தை கட்டினார் எனக்குரிமானது கடைசியாக பிடிப்ப இரண்டாம் அதிகாரம் ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் த மரண பருந்தும் தம்மை தாழ்த்தினார் அவர் தாழ்த்தின பொழுது அவர் உயர்த்தப்பட்டார் இன்றைக்கு நாம் தாழ்த்தப்படும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு உயர்வை கொண்டு வருவார் தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் தாழ்மை உள்ளவனை கத்தர் உயர்த்துகிறார் என்று வேதம் இன்றைக்கு ஒருவேளை எப் நீ எப்பட சூழ்நிலை இருந்தாலும் சரி கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாய் நீ உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உன்னை தாழ்த்துவாய் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தாமை வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனு இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்புறோஜனமற்ற ஊழியக்காரன் நீ இதை நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா இன்றைக்கு அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அண்டவரை முது கிருபிணைந்த கரத்தை நீட்டும் இன்றைக்கு அண்டவரை காயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை காயங்களை ஆற்றும்படியாய் வியாதியாக வியாதியா இருக்கிற பிள்ளைகளை அப்பா நன்றி தகப்பன முத வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்கும்படியா சோத்தரிக்கிறோம் ஐயா அண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீதும் முத பிரசன்னம் இறங்க முடியாது அபிஷேகம் இறங்க ஜெபிக்கிறேன் நன்றி தகப்பனு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரிகளை நசனாகி இயேசும் நான் நான் கடிந்து கொள்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அருமையான ஐஎம் டிவி ஆண்டவரை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறேன் கர்த்தாவை இந்த பிள்ளைகளை அவரை விதமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தாவை பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இப்போது இருக்கதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆண்டவர் இந்த ஐஎம்டி ஆசீர்வதிக்கும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆசீர்வாதத்தை நீர் பெருக பண்ணுவீராக இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்